பயமாக இருக்கும். நீ என்னதான் நோய்த்தாலும் சரி நான் போகவே மாட்டேன் என்று எனக்கு பயமா இருக்குமா? நான் அங்கு சென்றால் எனக்கு மரியாதை கிடைக்குமா? ஒருபோதும் மரியாதை கிடைக்காது. அப்படியா? நான் யோசித்து பார்க்கிறேன். தாய் வீட்டு உறவு எங்க போயிடுமா நான் நினைச்சிருந்தேன். ஆனா ஆண்டவர் திருமலையார் ஏதோ ஆ
விடுதலை மக்கள், ஒப்பற்ற மக்கள், அன்பு மக்கள், ஆசை மக்கள், எனக்கு இருப்பதை இந்த மக்கள் செல்லமாக வளர்த்துக்கிட்டேன். ஆமாங்க, ஆனா செல்லமா வாழ்த்துக்களை தவிர புள்ளமாவே இது. ஆமாடா, கன்னி பருவத்தை நீங்கி மங்கை பருவம், மங்கை பருவம், மங்கை பருவம் கல்யாணம் செய்ய வேண்டிய காலகாலத்துல கல்யாணம் செய்ய. அப்பா எப்பா வந்து கல்யாணம், கல்யாணம், கல்யாணம் மனைவி ஏமா, மச்சான்,
ஒரு தங்கச்சி புருஷன் வந்து நான் மரியாதை கொடுத்தேன். யாரு எப்பேற்பட்டவன்? என் எதிர்ப்பு கால் மேல கால் போட்டு காலாடுற போறாங்க. கால மட்டும்தான் சரிபடி யாரு தங்கச்சி புருஷன் மறுச்சிட்டோம். வேற யாரும் வரலையா? குறையில்லாமல் உங்களை பார்த்து வெகு நாட்கள் ஆகிவிட்டது. அதனால தான் உங்களை பார்த்து தங்கை வரவில்லையா? தங்கை வரவில்லை, நான் தான் வந்திருக்கிறேன். எனக்கு இருக்கு ரோஷம், அவளுக்கு இருக்கு. அதனால் உங்கள் மீது பயப்படுகிறார். வேற ஒன்றும் கிடையாது. என்னை பார்த்தவுடனே பயப்படுகிறார். சரி போகட்டும். ஆமா, அவளை நல்லா வச்சிருக்கேன். சிறப்போடு இருக்கின்ற குறை என்பதே கிடையாது. குறை என்பதே கிடையாது. சரி, ஏதோ பேசுவது போல் தெரியுது. எதற்காக தெரியுமா வந்திருக்கேன்? உங்க எடுத்து ஒன்று கேட்க வேண்டும். ஒன்றுதான் வாராயிரம் கேட்க தருகிறேன். என்ன தெரியுமா? அதை எப்படி கேட்பது? எனக்கு தயக்கமாக இருக்கிறது. நீங்கள் கோபப்பட மாட்டீர்களே? கோபப்பட மாட்டேன். எனக்கு இருப்பது ஒரே தங்கை. தங்கையுடைய புருஷன் எதை சாட்டாலும் உனக்கு கொடுக்க தருகிறாங்க. என்ன தெரியுமா? இதோ எனது மகன் இருக்கின்றான். நீலமகன், புரிய மகன், புரிய மகன், ஒப்பற்ற மகன், ஒப்பற்ற மகன், படித்தவன், படித்தவன், உள்ளவன், பண்பு தெரிந்தவன். அதனால் அவனுக்கு உங்களுடைய பெண்ணை என் மகள் அதிரபோதி. அதிரபோதி படித்தவன், படித்தவள், பண்புள்ளவள், பாசம் அடைந்தவள். உண்மைதான். அதிரபோதி எனது மகனுக்கு மகனுக்கு இதை நான் தாமலுக்கு வந்து விளையாடி கொண்டிருந்தா தாத்திகப்படி ஒத்திரி உன் தலை தலை அருப்பேன். Thank you.
கண்டிச்சிருக்க வேண்டும். என் மகளை மனப்பதற்கு கண்டிச்சிருக்க மாட்டேன். எனக்கு ரதச்சாரியாக இருந்தாய் ஏதோ என் தங்கை காதலிக்கும் தாய். உங்கள் காதலை பிரிக்க கூடாது என்று உங்கள் விருப்பத்திற்கு திருமணம் செய்து அன்றைய நாட்டில் ஒருவருமாக அவர்கள் ஒதுக்கி வச்சேன். எவ்வளவு தைரியம் இருந்தால் எவ்வளவு மண்ட கருணம் இருந்தால் இடது மகளை உனது மகனுக்கு ஒப்புத்தாமல் எனது மகனுக்கு அறிவில்லையா இல்லை பண்பு இல்லையா எதுவும் உலக அறியாதவனா? அப்படி இருக்கு உனக்கு தான் கோபம் வருமா? உனக்கு தான் கோபம் வருமா? எனக்கும் கோபம் வரும். நீயா நானா என்று பார்க்கலாம். வாடா பார்க்கலாம். சமர்க்கு பணம் இல்லை என்றால் என்னடா? பணம் இல்லை என்றால் என்ன? எதிர்த்து பிறகு வாடா பார்க்கலாம். Bye-bye.